மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் அப்படின்ற அற்புதமான பகுதியில் வள்ளி திருமணத்தை பற்றி கொண்டு வருகின்றேன் குருவருளும் திருவருளும் கூட அற்புதமான இந்த ஜீவாத்மா பரமாத்மா சங்கமத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகின்றோம் முருகனுடைய சரித்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் மகாஸ்காந்தம் அதிலிருந்து வந்தது கந்தபுராணம் அது மட்டும் அல்ல ஸ்ரீவைகுண்டம் நெல்லை மாவட்டத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு பேச்சு ஆற்றல் கிடையாது அவர்கள் முருக பக்தர்கள் அதனால திருச்செந்தூர் ஆண்டவனிடத்தில் வந்து முருகப்பெருமானிடம் வேண்டி பேச்சு ஆற்றல் உடனே பேச்சாற்றல் மட்டுமா வந்தது அந்த குழந்தைக்கு கவிதை ஏற்றும் ஆற்றலும் வந்தது அவர்தான் குமரகுருபரர் அவர் எழுதிய முதல் பாடல் தான் பூமேவு என தொடங்கிய கந்தர் கலிவெண்பா அதுல கூட கந்த புராணத்தினுடைய சாறு அது அப்படியே இருக்கும் அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா அண்மையில் அமரர் வாலி அவரை வந்து திரைப்பட பாடல் எழுதும் கவிஞராக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் அவர் எழுதிய தமிழ் கடவுள் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீடு உங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைத்தால் அதை வாங்கி படியுங்கள் இணையதளத்தில் கூட இருக்கு அதில் ரொம்ப அழகாக கந்த புராணத்தின் சார அம்சத்தை அவருடைய தனி பாணியான அந்த கவிதை நடையில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு அதை படித்தாலே அந்த கந்த புராணத்துடைய அந்த ஒரு ஜூஸ் சாறு கொடுத்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் தமிழ் கடவுள் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா தன்னுடைய தமிழால் எழுதியிருப்பார் அமரர் வாலி அவர்கள் இப்படி முருகனுடைய இந்த அழகான வாழ்க்கை வரலாறு என்பது பல பல அருளாளர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது இப்ப வள்ளியினுடைய வாழ்க்கை மேலோட்டமாக பார்த்தோம் எப்படி தத்துவ ரீதியா பொருந்ததுன்னு பார்ப்போம் வள்ளி என்பவள் நம்மை மாதிரி சாதாரண ஒரு ஜீவாத்மா அவளுக்கு ஐந்து அண்ணன்கள்னு சொன்னாங்களே அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு மட்டுமா அஞ்சு அண்ணன்கள் உண்டு நமக்கும் கூட உண்டு இதுக்கு என்ன அப்படின்னா எனக்கு ஒரு அற்புதமான கதைதான் சொல்ல தோணுது ஒரு வயதான மூதாட்டி வந்து கோயிலில் இருக்கும் பொழுது அவங்க வேண்டிக்கிறாங்களாம் என் கூட பிறந்தவங்களும் எனக்கு அப்புறம் பிறந்தவங்களும் நல்லா இருக்கும் பொழுதே என்னுடைய வாழ்வு முடிந்து விட வேண்டும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிறாங்களாம் கூட இருந்தவர் கேட்குறாரு யாருமா உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்கன்னா உங்க குழந்தைங்க உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களை எல்லாம் சொல்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம் அவங்களெல்லாம் நான் சொல்லல எதுவுமே இல்லாதது இந்த உலகில் அப்ப அவங்க கூட பிறந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலன்கள் என் கூட பிறந்தது என்ன கண்ணால் பார்க்க முடியும் காதால் கேட்க முடியும் மூக்கால் நுகர முடியும் வாயால் எனக்கு சில விஷயங்களை ருசிக்க முடியும் பேச முடியும் உடம்பால் தொடு உணர்வு என்ற ஒரு அந்த உணர்வு உண்டு இந்த ஐம்புலன்களும் நல்லா இருக்கும் பொழுதே நான் இறந்துடணும் ஏன்னா கொஞ்சம் கண்ணு தெரியலனா கூட அப்ப கண்ணு ரொம்ப தெரியல மங்களா இருக்கேன் நாங்கள் கூட்டின் புரியனா ப்பா இப்பதானா போயிட்டு வந்த உடனே உன்னை யாராவது கூட்டிட்டு போனோமான குடும்பத்துல யாராவது பேசுனா கூட அந்த பாட்டிக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதனால என்னுடைய ஐம்புலன்கள் நல்லா இருக்கணும் இதுதான் என் கூட பிறந்தது அப்ப உங்களுக்கு அப்புறம் பிறந்ததுன்னா எனக்கு அப்புறம் பிறந்ததுன்னா யார் என்னுடைய பல்லு தலைமுடி என்னுடைய நகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் குழந்தைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தானே வரும் இதெல்லாம் நல்லா இருக்கும் பொழுதே சாப்பிட முடியும் இதெல்லாம் நல்லா இருக்கும் பொழுதே நான் போயிட்டேன்னா எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை இறைவன் கொடுத்த கூட பிறந்தவர்களும் இறைவன் கொடுத்த அப்புறம் பிறந்தவங்களும் நல்லா இருக்கும் பொழுதே நான் போகணும் அப்படின்னு வேண்டிண்டேன்னு அந்த பாட்டி ஒரு கதை சொன்னதாக சொல்லுவாங்க அது மாதிரி தான் இங்கே நம்ம கூடயும் அஞ்சு சகோதரர்கள் இல்லையே நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணாச்சின்னு கூட நீங்க சொல்லலாம் இல்ல நானும் என்னுடைய தங்கை நானும் என்னுடைய அண்ணன் இல்லை இல்ல கூடிய அஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க யார் அந்த ஐந்து சகோதரர்கள் என்றால் நம்முடைய ஐம்புலன்கள் தான் நமக்கான ஐந்து சகோதரர்கள் அதனால வள்ளி கூட பிறந்த அந்த அஞ்சு சகோதரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்புலன்களும் அந்த ஐந்து சகோதரர்கள் நீங்க வேணால் பாருங்களேன் நம்ம எப்ப எப்பவாவது இறைவனை நோக்கி கண்ண மூடி தவம் இருக்கணும்னு நினைப்போம் நம்மளுடைய கைபேசின்ற ஒரு விஷயத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருமே தொலைத்து இருக்கிறோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்கிட்டையும் கைபேசி இல்லை ஆனா அந்த வாழ்க்கையில் ஒரு இதம் இருந்தது ஒரு அற்புதம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு அதை நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும் ஆனா அந்த கைபேசியில் யாராவது நம்ம அழைத்தார்கள் என்றால் நம்முடைய மனம் அந்த தியானத்தில் இருக்குமா இல்லை நம்மளை யாரோ கூப்பிடுறாங்கன்றத நம்முடைய மனமானது உணர்த்தி விடுமா காதால் கேட்போம் மனத்தால் யாரோ கூப்பிடுறாங்களே யாரோ கூப்பிடுறாங்களே அந்த காலை அந்த அழைப்பை இப்போ எடுக்கலாமா இல்லை அப்புறம் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம மனசு தடுமாறி விடுகின்றது அதே மாதிரி கண் வந்து நம்ம பல முறையில் நம்முடைய தியானத்தையும் தவத்தையும் இறை சிந்தனையையும் மாற்றிவிடும் அப்படியே இறைவனை பார்ப்போம் அப்பன்னு பார்த்து யாராவது நம்மை அப்படி எதிர்கொண்டு சென்றார்கள் என்றால் இவர்கள் அணிந்த அணிகலன் நல்லா இருக்கே இவர்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு நம்ம கண்ணானது நம்மை அந்த இறைவன் இடத்தில் செல்வதை அப்படி தடுமாற்றம் செய்து விடுகிறது அப்ப நமக்கான பெரிய எதிரி யாருங்க நம்ம கூட இருக்கிறவங்களோ அல்லது உண்மையாக நம்ம யாரை எதிரி நினைக்கிறோமே அவங்க நம்ம எதிரி கிடையாது நம்ம எதிரி நம்முடைய ஐம்புலன்கள் மட்டுமே இந்த ஐம்புலன்கள் மட்டும்தான் நாம் இறைவனிடத்தில் நம்மை ஐக்கியமாவதை தடுத்து கொண்டிருக்கின்றது அந்த ஐந்து புலன்களை மீறி வள்ளியானவள் இந்த திணைப்புணத்திற்கு வந்தாள் இதில் மாணிக்க வாசகர் சரித்திரத்துல அந்த மதுரையில இருக்கிற அந்த படலத்தில் சொல்லுவாங்க நரி பரியான படலம்னு ஒன்று உண்டு எது திருவிளையாடல் புராணத்துல அப்படின்னா என்னவா மாணிக்க வாசகர் குதிரை வரும் அப்படின்னு சொல்லுவார் பாண்டிய மன்னன் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது சிவபெருமான் வந்து எல்லா நரியையும் குதிரையாக்கி அனுப்பிடுவாரா ஏன் நரியை அவர் வந்து பரியாக்கணும் மற்ற மிருகங்கள் இருக்கும் பொழுது எதற்கு அவர் அந்த நரியை மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழான பிறப்பை சொல்வது நரி பிறப்பான் ஏன்னா அதுவா கூட வேட்டையாடாதான் மற்றது வேட்டையாடப்பட்டு மிச்ச மீது இருக்கிறத தான் அந்த நரியானது சாப்பிடுமா அப்படி கீழான பிறவியை குறிப்பது நரியாம் மேலான பிறவியை குறிப்பது குதிரையாம் பரியாம் அதனால கீழான பிறவியிலிருந்து இறைவனுடைய அருள்பட்டால் அந்த கீழான நரியானது கூட பரியாகிவிடும் தத்துவத்தை சொல்வதுதான் மாணிக்க வாசகர் சரித்திரத்தில் வரும் அந்த நரி பரியாகும் படலம் அப்படி வள்ளியானவள் கீழ் தரத்திலிருந்து பரன்மேல் அந்த கீழாக இருக்கும் அந்த ஜீவாத்மா என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் என்பதை இருந்து பக்தி என்பதால் அந்த திணைப்புலத்தில் அறுவடை செய்து எதை நீராக ஊற்றுகிறோம் பக்தி அன்பு இதையெல்லாம் நீராக ஊற்றி அந்த இறைவனுடைய அருள் என்பதை அறுவடை செய்வதற்காக அதை காப்பாற்றுவதற்காக காவல் காக்கும் பணியில் ஐம்புலன் என்ற சகோதரனை விடுத்து கீழிருந்து மேலான குணங்களைக் கொண்டு பரன் மீது ஏறி அமர்ந்து அவள் ஏழேலோ ஏழேலோ என்ற அந்த பொறாமை குணங்கள் அந்த எரிச்சல் குணங்கள் தேவையற்ற காம குணங்கள் இவையெல்லாம் ஏலேலோ என்பதற்கு பதிலாக இறைவனுடைய நாமா எனச் சொல்லப்படும் முருகா முருகா எனச் சொன்னால் நம்மிடமிருந்து இருந்து ஓடிவிடும் தான் கீழிருந்து மேலே அமர்ந்து அந்த ஜீவாத்மாவாகிய வள்ளி என்பவள் அமர்ந்து ஏலேலோ ஏலேலோ என்று பாடுவதாக சுவாரஸ்யத்திற்காக வள்ளி திருமண கதையில் இருக்கிறது ஆனால் உண்மையில் இப்படி மேலான ஒரு பிறவியை மேலான ஒரு ஆத்மத்தை மேலான ஒரு ஆன்மாவை சென்று அடைவது எப்படி என்பதற்கான சூட்சுமத்தையும் இந்த வள்ளி திருமணத்தில் நம்முடைய அருளாளர் வைத்திருக்கின்றார் தொடர்ந்து நாம் வள்ளி திருமணத்தை ரசிப்போம் உங்களிடம் இருந்து அதுவரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்